எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுங்க. பாக்யராஜ் சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டுருப்பேன். அதான் உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்ருக்கிற என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலை நடிக்கலைன்னுபாங்க. பட் என்னோடய பழகினவருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேங்கிறது. இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம். அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணோம். கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள், அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கூடான கூடிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சக நடிகர் நடிகைகள் பற்றி எல்லோரும் பேசிட்டுருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்ற நான் நம்புகிறேன். கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே. எத்தனையோ ப்ரெஸ் மீட்லேயும் எத்தனையோ விஷயங்களில் நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லாரை பற்றியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அது பேச விரும்பலை. அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார், இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்கார். அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு. இனிமேல் அநேகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கிறாருங்கிறத உண்மையான விஷயம். அற்புதமாக வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அதை நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரோ, கேமராமன்னோ, மியூசிக் டைரக்டரோ, இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேற பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதா ஒரு 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 எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லோரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம், படத்தை பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரே டிஸ்டப்பாயின் பண்ணாது. எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கிறது நீங்களெல்லாம் பார்த்த சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கூடி சீக்கிரத்திலேயே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார், ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவரை டிஸ்ட்ரிபியூட்டர் வர சொல்லுங்கள். இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடித்ததுக்கப்புறம், படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான். உங்கள் இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோடனே நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர்க்காரர் தான், எங்கே காணும் அவர், வாங்க வாங்க வாங்க. படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலேயும் நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஹரா டீம் மேலே. படத்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இவர் ட்ரெய்லரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது வேறு. ஆனால் உங்கள் ஆதரவோட
இத வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கி இருக்காங்கிறது உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன். அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையா இருக்கு. இறைவனோட அருளால உங்களால உங்க ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்றோங்கிறத சொல்லுங்க. வாங்க டைரக்டர், என்னைக்கு? சரி, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த படம் வந்து ஜூன் 7 திரைகள், ஜூன் 7 ஜூன் 7 வந்து இந்த படம் திரைக்கு வரும். சாரதா டிஸ்ட்ரிபியூட்டர் எதில்ராஜ்ங்கிறவரு மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார, நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் படம், கண்டிப்பா. தேங்க்யூ. ஆமாம் சார், சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்சஸ் டைரக்டர், சக்சஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஜெயிக்கும். ஆமாம், கோவை பிரதர்ஸ். ஆமாம், நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச, ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும், அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்சஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ.